ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக மஸ்குலாரிட்டியோடு இருக்கிறது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறத விட இப்போ அது ஃபேஷனாகவே மாறிடுச்சு. ஸோ இப்படி ஸ்ட்ரென்த்தும் ஃபேஷனும் கலந்த இந்த மசில்னஸ்லாம் நம்ம வளர்க்கக்கூடிய டாக்ஸ் கிட்ட எக்கச்சக்கமாக இருந்தால் அதை பார்த்து பல பேர் எகிரி ஓடிடுவான், நம்ம கிட்ட தேவையில்லாமல் வச்சுக்க மாட்டான். ஸோ அப்படி உடம்பு போகிறான் கட்டுக்கட்டாக கட்டுடன் மேனியோடு இருக்கிற டாக்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் அதெல்லாம் எந்த மாதிரி டெம்பர்மெண்ட் உள்ள டாக்ஸ் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபையும் கூடவே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ராட்வீலர் கிட்டத்தட்ட 50-60 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய டாகு, அண்ட் இதோட இவ்வளோ வெயிட்டுக்கு காரணமே இதோட மசில் மாஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மஸ்குலரான டாக் தான் இந்த ராட்வீலர். அதனால தான் இந்த ராட்வீலர்ஸை அடிக்கடி ஹெர்குலஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த டாக்ஸை கரெக்டாக புரிஞ்சு வளர்க்கணும். ஏன்னா அந்த ராட்வீலர்ஸ் எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு எந்நேரமும் இதை கட்டி வச்சிருந்தோம்னா அது நம்மளை விட்டு வைக்காது. அதனால அதை கட்டி வைக்கிறத விட்டுட்டு கரெக்டாக ட்ரைனிங்கும் எக்ஸசைஸும் பண்ணோம்னா ஒரு மஸ்குலரான கார்டியனா மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான ஃபேமிலி பெட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ராட்வீலர் ஒரு நல்ல பெட்டாக இருக்கிறதும் இல்லை நம்ம பெட்டோட பெட்டாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. அதே ஆளு, அதே இடம், அதே அடி, அதே நர்ஸ். வலி தாங்க முடியல, மயக்க மருந்து கொடுங்க. ஒரு நிமிஷம். கானே கோர்சோ, இதை இட்டாலியன் மாஸ்டிஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மற்ற சில மாஸ்டிஃப்ஸ் மாதிரி கொழுகொலுன்னு ஆளும் தொலதொலன்னு தோலும் இது கிடையாது. ஓரளவு மேசிவான பாடியோடையும் ஸ்டிஃபான கோட்டோடையும் இருக்கக்கூடிய ஒரு மஸ்குலரான டாக் தான் இந்த கானே கோர்சோ. இதுக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ஓரளவு நல்ல எக்ஸசைஸும் கொடுத்தோம்னா இதோட மஸ்குலரான வெளித்தோட்டத்தை செல மாதிரி செதுக்கிடலாம். ஆனா இப்படி இதோட வெளித்தோட்டத்தை மட்டும் நம்ம பார்த்து பார்த்து செதுக்கினா பத்தாது. இதோட மனசை பக்குவமா செதுக்கிற வேலையும் நம்ம தான் செய்யணும், இல்லைன்னா அது நம்மளை செஞ்சிடும். ஏன்னா இந்த கானே கோர்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டிங் டாக். ஸோ இதுக்கு தேவையான ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் நம்ம கண்டிப்பா பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கட்டுப்படுற ஒரு கார்டிங் டாகா இருக்கும், இல்லைன்னா இதோட பாடியை நல்லா தளதளன்னு ஏத்தி விட்டுட்டு இதுகிட்ட நம்ம பாடி ஏற வேண்டியதுதான். பாக்ஸர், இது பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல மஸ்குலராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய டாக், அண்ட் இது இப்படி கிச்சின் இருக்கிறதுக்கு காரணமே இதோட எனர்ஜியும் எக்ஸசைஸும் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அது பதுக்கி வச்சிருக்கிற எனர்ஜியெல்லாம் பிதுக்கி எடுத்து பக்காவாக அதுக்கு ட்ரைனிங்கும் எக்ஸசைஸும் கொடுத்துட்டோம்னா அதோட பாடியும் மாடியும் ஃபிட்டாக இருக்கும். இல்லைனா அடிக்கடி குலைக்கிறது கேட்க வரவனையும் கடிக்கிறதுன்னு எந்நேரமும் தன்னைத்தானே பிஸியாக வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது பெட்டர்னு நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா பாக்ஸர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபன்னியான டாக் தான், ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலனா அதுக்கு கொஞ்சம் அக்ரஷனும் அதிகமாக வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இல்லைனா நமக்கு விழுகிற அடியும் கடியும் கொஞ்சம் அதிகமாக விழுகும். மற்றபடி இதுக்கு தேவையான எக்ஸசைஸை கொடுத்துட்டு இதை கரெக்டாக வளர்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபன்னியான ஃபேமிலி டாகாக மட்டும் இல்லாமல் ஒரு மஸ்குலரான கார்டிங் டாகாகவும் இருக்கும். டோகோ அர்ஜென்டினோ, இதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது வேணா வெள்ள போர்வை போத்துனா அகிம்சாவாதி மாதிரி தெரியலாம். ஆனால் கொஞ்சம் கிட்ட போய் இதோட மசில் கட்டுகளையும் இதுகிட்ட கடிபட்டு போட்டவங்க கட்டுகளையும் பார்த்தா தான் தெரியும் இது அகிம்சாவாதி கிடையாது அசுரவாதின்னு. ஏன்னா அந்த டோகோ அர்ஜென்டினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான மஸ்குலரான கார்டியன் மட்டும் கிடையாது, அதிகமான டாமினன்ட் டெண்டன்சியும் உள்ள பிரீடு. ஸோ அதுக்கு தேவையான எக்ஸசைஸையும் ட்ரைனிங்கும் முக்கியமாக சோசியலைசேஷனையும் கரெக்டாக பண்ணிடணும். இல்லைனா நம்ம கிட்ட அதோட டாமினன்ஸ் அதிகமாகி அது டான் ஆயிரும், நம்ம டங்கு வராத்துறோம். ஸோ நமக்கு இந்த டோகோ டானாக இருக்கணுமா இல்லை ஒரு நல்ல டாகா இருக்கணுமான்னு நம்ம இதுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கை பொறுத்தா இருக்கு. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா இந்த பவர்ஃபுல்லான கார்டியன் நம்ம கிழிச்ச கோட்டை தாண்டாம இருக்கும். ஏன் தம்பி, காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே கொஞ்சம் வந்திருக்கலாம்ல. நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்ட கூடாதுன்னு. ஆமா அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு, நான் அடி வாங்குறப்ப காட்டாத. அமெரிக்கன் புல்டாக், இங்கிலீஷ் புல்டாக் மாதிரி கொஞ்சம் குள்ளமா மென்மையான தோற்றத்தோடையும் தன்மையோடையும் முக்கியமா அந்த அழகான பிதுங்கின வாயோட இருக்கக்கூடிய டாக் இது கிடையாது. பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஏன்னா அந்த அமெரிக்கன் புல்டாக் பாக்குறதுக்கு பெரிய தலையோடையும் மஸ்குலரான பாடியோடையும் பயமுறுத்தக்கூடிய டாக். இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான டாகை ஒரு ஃபேமிலி டாகா மாத்தணும்னா அதை கரெக்டா ட்ரைன் பண்ணணும். அப்பனா தான் ஃபேமிலியோட ஒட்டி உறவாடும், இல்லனா ஏதாவது ஒரு சமயத்துல வெறி பிடிச்சி ஓனரே விரட்டி வேட்டையாடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமான பிரேடரே உள்ள பிரீடு தான் இந்த அமெரிக்கன் புல்டாக். சோ இதுக்கு சீக்கிரமாவே ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் ஆரம்பிச்சிடணும், இல்லனா வெளியே பாக்குற எல்லாத்தையும் விரட்ட ஆரம்பிச்சிடும், வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மள மிரட்ட ஆரம்பிச்சிடும். டோபர்மேன், இது ஹல்க் மாதிரி பல்கா எல்லாம் போலாம், ஆனால் பயங்கர ஃபிட்டா மஸ்குலரான பாடியோட இருக்கக்கூடிய டாக் தான் இந்த டோபர்மேன். இன்ஃபேக்ட் இந்த டோபர்மேன் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வர ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கட்டும் இல்லை திருடனா இருக்கட்டும் இதோட ஃபோர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட போர்ஸை பார்த்தாலே பயந்து ஓடிடுவான். அப்பேற்பட்ட கம்பீரமான ஃபிகரை மெயின்டைன் பண்ணக்கூடிய டாக். ஃபிகரை மெயின்டைன் பண்ணுவியான ஒரு கேள்வி கேட்டானுங்க. நானும் எதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒன்றுக்கு ரெண்டை கூட மெயின்டைன் பண்ணுறேன்னு கொஞ்சம் கம்பீரமாக சொல்லிவிட்டேன். கட் பண்ணால் வேலையை மாற்றிட்டானுங்க.
அண்ட் இந்த டோபர்மேன் ஒரு பாப்புலரான கார்டிங் டாகா மட்டும் இல்லாம ஈஸியா ட்ரெயின் பண்ணக்கூடிய டாக்ஸ்லயும் ஒன்னா இருக்கிறதுனால அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம சீக்கிரமாவே ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவும் சீக்கிரமாவே கத்துக்கும். அப்படி இல்லாம காலம் கடந்துச்சுன்னா அப்புறம் நம்மளே கூட காலமாயிடலாம். போர்புல் டாக்ஸ் வேர்ல்ட்ல உருவான ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு மஸ்குலராகவும் ஸ்ட்ராங்காகவும் உடம்பு இருக்கும். அண்ட் ஆப்பிரிக்கால சிங்கத்தை விரட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டாகும் இதுதான். பிகாஸ் அந்த அளவுக்கு இதோட பவர்ஃபுல்லான பாடியை பார்த்து பல பேர் அதை நாடி வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கார்டிங் கஜேந்திராவை வளர்க்கறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்லைனாலும் மனசுலயாவது தெம்பு இருக்கணும். ஏன்னா ஒரு கான்பிடன்ஸான ஓடால மட்டும்தான் இதை கரெக்டா கவனிச்சு ட்ரைனிங் பண்ணி வளர்க்க முடியும். சோ இந்த ராக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை தாறுமாற தாண்டவம் ஆடணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இல்லைன்னா ஆப்பிரிக்கால எப்படி சிங்கங்களை விரட்டும் அப்படிங்கறத நம்ம நேராவே பார்க்க வேண்டியதா இருக்கும். அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட் டெரியர், இதை ஆம்ஸ்டாஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிட்புல் டைப்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த டாக் அண்ட் மோஸ்ட்லி அமெரிக்கன் பிட்புல் டெரியர் மாதிரி இருக்கக்கூடிய டாகும் கூட. ஆனால் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியான மசிலோட காட்சி அளிக்கக்கூடிய ப்ரீடு தான் இந்த ஆம்ஸ்டாஃப். அண்ட் இந்த டாகும் ஆரம்பத்தில் ஃபைட்டிங்காக உருவாக்கப்பட்ட டாக் தான். ஸோ இன்னுமே அதுக்குள்ளே அந்த ஃபைட்டிங் அக்ரஷன் உறங்கி கொண்டு இருக்கலாம். ஸோ அந்த அக்ரஷன் எந்திரிச்சு வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாகோட வெளியே வந்து கொஞ்சம் சோசியலைஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரோடையும் ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு குட் நேச்சர் டாகாகவே மெயின்டைன் ஆகும். அண்ட் இது ஒரு நேச்சுரல் கார்டின் இல்லைனாலும் நம்மளை ஓரளவு நல்லாவே கார்ட் பண்ணும். பட் இதுக்கு கரெக்டாக ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் பண்ணலன்னா அன்பான குட் நேச்சராக இருக்க வேண்டிய டாகு வம்பான பேட் கிரியேச்சராக மாதிரி நம்மகிட்ட சில பல சேட்டைகள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கன் பிட்புல் டெரியர், இதை ஏபிபிடி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏபிடி ஏபிடின்னு சொல்லிட்டு திருவாங்க. அப்படிலாம் நம்ம ஊரில் சொன்னீங்கன்னா பார்சல் சர்வீஸில் கொண்டு போய் நிப்பாடிடும். ஸோ இந்த டாகை ஷார்ட்டாக கூப்பிடணும் அப்படின்னா ஏபிபிடி அப்படின்னு கூப்பிடலாம், அதாவது அமெரிக்கன் பிட்புல் டெரியர். அண்ட் இந்த டாகை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மஸ்குலர் டாகு. இன்ஃபேக்ட் இதோட ஸ்ட்ராங்கான மசில்னஸை தொடரவனுக்கு கூட தொட நடங்க வைக்கிற டாகு. இப்படிப்பட்ட இந்த ஏபிபிடி ஒரு காலத்தில் ஃபைட்டிங்காகவும் புல் பெயிட்டிங்காகவும் ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் கலந்து உருவாக்கப்பட்ட டாகு. அண்ட் அப்புறமா அதெல்லாம் பேன் பண்ணதுக்கப்புறம் இதோட ஆத்லெட்டிக் பவரையும் ஒர்க்கிங் எபிலிட்டியும் கெனன் ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு பாசிட்டிவான வேலை இறக்கி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இது சாம்பியன் ஆகியிருக்காங்க, முக்கியமா வெயிட் புல்லிங்ல. ஏன்னா இந்த ஏபிபிடி வெயிட் புல்லிங்ல ஒரு போட்டர் போற டாகாவே வளர்ந்துட்டு வருது. இப்படி இதை பத்தி சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இது சரியா வளர்க்க தெரியாத சில பேரால இது காண்டாகி பல கேசுகளை வாங்கி அதனால பெரிய கெட்ட பேரும் வாங்கியிருக்கு. பட் அது பொய்யும் கிடையாது, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அக்ரஸிவான டாக் தான். சோ இதை கரெக்டா ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லனா அதோட அக்ரஸிவான ஆள் காட்டி வரல் நம்மளை காட்ட ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்மளே அது கட்டு போட வச்சிடும். அதுவும் ஆள் காட்டி வரல தொட்டுப்பிட்டீங்க, இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா, உங்களே காட்டுது பாருங்க. அமெரிக்கன் புள்ளி, இதோட பயங்கரமான மசில்னஸ் எல்லாம் அச்சடிச்ச மாதிரி அப்பட்டமா வெளியே தெரியறதுனால ஒன் ஆஃப் த மோஸ்ட் மஸ்குலர் டாகா இந்த டாக் இருந்துட்டு வருது. அண்ட் இந்த டாக் மோஸ்ட்லி குள்ளமா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும், உடம்பு ஃபுல்லா கட்டுக்கட்டா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு இன்னும் அம்சமாவும் இருக்கும். பட் இந்த அமெரிக்கன் புள்ளி ஒரே சைஸ்ல மட்டும் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைசஸ்ல வரும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரெகனைஸ் பண்றது பாக்கெட்டு, ஸ்டாண்டர்டு, கிளாசிக் அண்ட் எக்ஸல். இப்படி இந்த பல்க் புள்ளி என்ன சைஸ்ல வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கட்டு மஸ்தான டாகா தான் வரும், அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் நம்ம ரெகுலரா கொடுத்தோம்னா. மத்தபடி இது என்னதான் அமெரிக்கன் பீப்புள் டெரியர்ஸோட வழியில வந்தாலும் அந்த அளவுக்கு அக்ரஷனை அள்ளி தெளிக்காம அன்பா அரவணைக்கிற பிரீடு. கடைசியா இந்த பிரீட்ஸ்லாம் இல்லாம நம்ம இந்தியன் பிரீட்ல இருந்து ஒரு டாக் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா புள்ளி குட்டாவை சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ராங்கான மசில் பவரோட இருக்கக்கூடிய டாக். ஆனா புள்ளி குட்டாஸ்க்கு பொதுவாகவே கொஞ்சம் லூஸ் ஸ்கின்ஸ் இருக்கிறதுனால சில புள்ளி குட்டாஸ்க்கு அதோட ஸ்கின் வந்து அதோட மஸ்குலாரிட்டியை மறைச்சிடும். மத்தபடி இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான மஸ்குலரான கார்டிங் டாக் தான். இந்த டாக்ஸ் மட்டும் தான் கிடையாது, இன்னும் நிறைய மஸ்குலரான டாக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எல்லாத்துலயும் இருந்து மோஸ்ட் மஸ்குலரான டாப் 10 டாக்ஸ் தான் இந்த லிஸ்ட்ல நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு புது வீடியோட நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். நன்றி.